ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எமர்ஜென்சி அலர்ட் எக்ஸ்ட்ரீம் இந்த மெசேஜ் வந்து பலருக்கும் வந்திருக்கும். மக்களை பயம்படுத்துறதுக்காகவே இந்த மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அது ஏன்றது இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். எமர்ஜென்சி அலர்ட் எக்ஸ்ட்ரீம் இந்த மெசேஜ் ஏன் அனுப்புறாங்கன்னா, இக்கட்டான சூழ்நிலையில எமர்ஜென்சி காலகட்டத்தில் மக்கள் அனைவருக்கும் பொதுவாக தகவல் சொல்லி அலர்ட் பண்றதுக்காக இந்த மெசேஜ் அனுப்புறோம்னு சொல்றாங்க. சரியா மக்கள் கிட்ட போதான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக அனுப்புறோம்னு சொல்றாங்க. முதல்ல ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கும் இந்த யூத பிராமணர்களுக்கு மக்கள் மீது அவ்வளோ அக்கறையா? மக்கள் அனைவருக்கும் போர் பயத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் ஏன்ப்பா குறை சொல்கிறீங்க, பேரிடர் காலங்கள் தானே சொல்லியிருக்காங்க, போர்னு எங்கேயுமே அவங்க குறிப்பிடலையே. அதிக மழை பெய்யும்போது, வெள்ளம் வரும்போது, இல்லை வேறு எதுவும் ஆபத்துகள் வரும்போது இந்த மாதிரியான மெசேஜ்கள்லாம் அனுப்ப தான் செய்வாங்க. பல நாடுகளில் அனுப்பிட்டு தான் இருக்காங்க. அதை இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க, முதன்முறையாக இந்தியாவில் அமல்படுத்த போகிறாங்க. இதை போயிட்டு குறை சொல்கிறீங்களேப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் நமக்கும் சந்தேகம் வருது. பேரிடர் கால எச்சரிக்கைன்னு சொல்கிறாங்க, சரிதான், பேரிடர் இப்போ தான் வருதா? இதற்கு முன்னாடி எவ்வளவோ பேரிடர்கள் வந்துச்சு இல்ல, அப்பயே இதை அமல்படுத்திருக்கலாம்ல. சுனாமி வந்துச்சு, பல புயல்கள் வந்துச்சு, அதை கூட விடுங்க, பெருந்தொற்று பரவுச்சுல, அப்பனாச்சும் இதை அமல்படுத்திருக்கலாம்ல. அதெல்லாம் விட்டுட்டு இப்ப எதுக்கு அமல்படுத்துறாங்க? ஏன்னா இப்ப அனுப்புனாதான் மக்களுக்கு உலக போர் பற்றின பயம் வரும். இதை நம்ம கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். இதை சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம நாட்டில் எலெக்ஷன் வரும், யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு இவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. சுலபமாக இவிஎம் மிஷின் வச்சு யார் ஜெயிக்க வைக்கணுமோ ஜெயிக்க வச்சுருவாங்க. ஆனால் அப்படி உடனே பண்ணிட முடியாது. அதுக்கு முன்னாடி மக்களை தயார்படுத்தணும். அதாவது கலெக்டிவ் கான்சியஸாக அந்த மக்கள் இவர் தான் ஜெயிப்பாருன்னு நம்பணும். அதுக்கு என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இவங்க யாரை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள அதிகமாக மக்கள்கிட்ட காட்டுவாங்க, ப்ரொமோட் பண்ணுவாங்க. கருத்து கணிப்புலாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த கருத்து கணிப்புகள்லாம் இவர் வெற்றி பெற்றாருனே காமிப்பாங்க. இதனால் என்ன ஆகும்னா, கடைசியில் அவர் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமும் மக்களுக்கு சந்தேகம் இழாது, அவரின் வெற்றியை மக்கள் ஏற்றுப்பாங்க. ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி கலெக்டிவ் கான்சியஸ் மூலம் மக்களை தயார்படுத்துவாங்க. அப்படி தான் இந்த செயலையும் செஞ்சுருக்காங்க. மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்துவதற்காகவே இதை செஞ்சுருக்காங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விடயம் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா, இந்த மெசேஜை இப்போ மட்டும் இல்லை, 2 மாதங்களுக்கு முன்பே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா அது இப்போதான் சொன்னீங்க, போர் பயத்தை ஏற்படுத்துறதுக்காக அனுப்புறாங்கன்னு, ஆனால் அதான் 2 மாதங்களுக்கு முன்பே அனுப்புறாங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நமக்கு வேணா இப்போ நடந்துட்டு இருக்க போரை பற்றி முன்கூட்டியே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்திய யூத பிராமணர்களுக்கெல்லாம் அப்படி இல்லை, முன்கூட்டியே எல்லா திட்டங்களும் தெரியும். எப்படி கமலஹாசன், பில்கேட்ஸ் இவங்கெல்லாம் முன்னறிவிக்கிறாங்க, இவங்களுக்குலாம் முன்னாடியே தெரிஞ்சிடும். அதுபோல தான் இந்திய பிராமணர்களுக்கும் முன்னாடியே திட்டங்கள்லாம் தெரியும். அதனால தான் 2 மாதங்களுக்கு முன்பே இந்த எமர்ஜென்சி அலர்ட் மெசேஜை அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க, மக்களுடைய கலெக்டிவ் கான்சியஸை தயார்படுத்துறது. ஆனால் இதில் வேடிக்கை என்ன தெரியுமா, போர் நடக்கிறதுக்கு முன்னாடிலாம் இதனுடைய டைட்டில் எப்படி இருந்துச்சுன்னா, எமர்ஜென்சி அலர்ட் சிவியர். ஆனால் போர் ஆரம்பித்ததுக்கப்புறம் எமர்ஜென்சி அலர்ட் எக்ஸ்ட்ரீம். இந்த வார்த்தைகள் மாறுறதுனால என்ன நீங்கள் கேட்கலாம், இந்த வார்த்தைகள்லாம் இருக்குல்ல சிவியர் எக்ஸ்ட்ரீம், இதெல்லாம் எமர்ஜென்சி அலர்ட்டில் வெவ்வேறு நிலைகளை குறிக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா, எமர்ஜென்சி அலர்ட் சிவியர்னா ஓரளவுக்கான அழிவு வர வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் எமர்ஜென்சி அலர்ட் எக்ஸ்ட்ரீம்னா உச்சகட்டமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம கேள்விங்க என்னதுன்னா, 2 மாதத்துக்கு முன்னாடியே மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டிங்க, எமர்ஜென்சி அலர்ட் சிவியர்னு அனுப்ப ஆரம்பிச்சிட்டிங்க, இது ஒரு டெஸ்டிங் மெசேஜ்னாலும் சொல்லிட்டீங்க, அப்போதுக்கு தேவையே இல்லாமல் எமர்ஜென்சி அலர்ட் எக்ஸ்ட்ரீம்னு பேரை மாத்துறீங்க. பல நாடுகளில் இந்த சிவியருக்கான நோட்டிஃபிகேஷனை கூட ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், ஆனால் இந்த எக்ஸ்ட்ரீம்கான நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ண முடியாமல் இருக்கும். காரணம், அது சிவியரை விட மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால் யாரும் மக்கள் பதட்டப்பட வேணாம், இந்த கேள்விகளெல்லாம் கேளுங்க. தேவையே இல்லாமல் 2 மாதங்களுக்கு முன்பு எமர்ஜென்சி அலர்ட் சிவியர்னு இருந்துச்சு, இப்போ எப்படி சரியாக போர் ஆரம்பித்ததுக்கப்புறம் வர மெசேஜ்லாம் எமர்ஜென்சி அலர்ட் எக்ஸ்ட்ரீம்னு இருக்குது? இப்போ புரிஞ்சதா? இது முழுக்க முழுக்க மக்களுக்கு போர் பயத்தை ஏற்படுத்துவதற்காக மட்டுமே தான் இப்படி அனுப்பிட்டு இருக்காங்க. இதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. கலெக்டிவ் கான்சியஸாக மக்களுக்கு போர் வரப்போகுதுன்ற ஒரு எண்ணம் வரணும், அவ்வளோதான். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், போர் சூழலில் கரண்ட் கட் ஆயிரும், அதனால டிவி பார்க்க முடியாது, இன்டர்நெட்டும் இருக்காது, அதனால ஃபோனில் இப்படி அலர்ட் மெசேஜ் வரும்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரண்ட் இருக்காதுல்ல, கரண்ட் இல்லைன்னா ஒரு நாள் கூட ஃபோனில் சார்ஜ் இருக்காது, அப்போ 2வது நாளில் எப்படி மெசேஜ் வரும்? முதல்ல போர் சூழல் வரப்போதுன்னா கரண்ட்டை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிவியில் போட்டலாம்ல, அதான் எப்பயும் பிரேக்கிங் நியூஸ்னு பயங்கரமாக ஒரு சவுண்டு வச்சு போடுவீங்களே, அந்த சவுண்டே மக்களுக்கு போதுமான பயத்தை ஏற்படுத்திடுமே. எதுக்கு தேவையில்லாமல் இந்த மெசேஜ் வைக்கணும்? இதனால் ஒரு பயனும் இருக்காது. இந்த மெசேஜ் வரும்போது எழக்கூடிய சத்தம் எப்படி இருக்கும்னா, இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த பிரேக்கிங் நியூஸ் சத்தத்தை கேளுங்களேன். இப்போ
இதுக்கு மேலேயாங்க நமக்கு அலர்ட் மெசேஜ் தேவைப்படும். இந்த சத்தம் போதுமே மக்கள் அனைவரையும் பயன்படுத்துறதுக்கு. இன்னொன்று கவனிச்சிங்களா, அது எப்படி நமக்கு தெரியாம நம்மளுடைய மொபைல் போன்ல இருக்க ஸ்பீக்கர் ஆன் ஆகுது? இந்த மெசேஜ் வரும்போது அது எப்படி ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது? அப்ப நம்மளுடைய மொபைல் போன் ஸ்பீக்கருடைய ஆக்சஸ் எல்லாம் கவர்மெண்ட் கிட்ட இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸ்பீக்கர் மட்டும் இல்ல, மைக், கேமரா, போட்டோஸ் அப்படின்னு அனைத்து ஆக்சஸுமே இந்த பிண்டார்கள் கிட்ட இருக்கு. நமக்கெல்லாம் தனியா மைக்ரோ சிப் போட்டு நம்மளை அடிமைப்படுத்தலாம் தேவையில்லை. நம்ம கிட்ட இருக்க மொபைல் போன்ஸை வச்சே நம்மளை வேவு பார்க்க முடியும். இந்த பிண்டாரிகளுக்கு தேவைப்படும் போது இந்த கீழ்த்தனமான செயல்களையும் செய்வாங்க. போர் சூழல்ல எல்லாமே கட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுடைய மொபைல் போனையுமே ஒரு நாளைக்கு மேல பயன்படுத்த முடியாது. ஒரு சிலர் பவர் பேங்க் வச்சிருக்கலாம், லேப்டாப்ல சார்ஜ் போடலாம், கார்ல சார்ஜ் போடலாம், இது எல்லாமே ஒரு சிலரால தான் முடியும். பெரும்பாலான மக்களுக்கு இது பொருந்தாது. அதனால போர் சூழல்ல இந்த மாதிரியான மெசேஜ் வர்றதுனால ஒரு பயனும் இருக்காது. திடீர்னு நல்ல சத்தத்தோட எக்ஸ்ட்ரீம்ன்ற வார்த்தையை கேட்கும்போது அனைவருக்குமே பயம் தான் எழும். இப்போ எமர்ஜென்சி அலர்ட் வகையில் இல்லை, சிவியரும் இல்லை, எக்ஸ்ட்ரீமும் இல்லை. இப்போ டெஸ்ட்டு தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ மெசேஜ் தலைப்பில் எமர்ஜென்சி அலர்ட் டெஸ்டிங்னே வைக்கலாமே. எதுக்கு இது போன்ற வார்த்தைகளை போடுறது? சிவியர்னு போடுறது, அதுக்கப்புறம் போர் ஆரம்பிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம்னு போட்டு பயன்படுத்துறது. இந்த பயத்தை பற்றிலாம் ஒரு தனி வீடியோமே வரப்போகுது, அதில் உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரிஞ்சிடும் இந்த பிண்டாரிகள் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு. நமக்கு இப்போ ஒரே ஒரு கேள்வி தாங்க எழுது, இந்த பிண்டாரிகள் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா, இல்லை இவங்க பயத்தினால இது போன்ற காரியங்கள்லாம் செய்கிறாங்களா? மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.